வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொரோனா சிறப்பு வார்டில் நேற்று காலை முதல் அடுத்தடுத்து 7 பேர் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் இறந்தனர். அவர்களது உடல்கள் அவசர கதியில் ஒப்படைக்கப்பட்டதாக உறவினர்கள் கூறினர். கலெக்டர் சண்முக சுந்தரம் நேரில் விசாரணை நடத்தினார். பின் பேசிய அவர், ஆக்சிஜன் பற்றாக்குறையால் கொரோனா நோயாளிகள் இறக்கவில்லை என்றார். இதய நோய் போன்ற இணை நோய் காரணமாக 7 பேர் இறந்தனர். வழக்கமான முறையில்தான் ஆக்சிஜன் பைப் லைன் பராமரிப்பு பணி நடந்துள்ளது. அதில் பிரச்சனை ஏதும் இல்லை என்று கலெக்டர் விளக்கம் அளித்தார். மருத்துவமனை ஊழியர்கள் கூறும்போது, ஆக்சிஜன் சிலிண்டர்களிலிருந்து கொரோனா வார்டு சிறப்பு வார்டுகளுக்கு செல்லும் பைப் லைனில் ஏற்பட்ட அடைப்பால் ஐஸ் போல உறைந்து விட்டது. இதனால் சிறிது நேரம் ஆக்சிஜன் செல்லவில்லை. தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம். இப்பிரச்சனையை கண்டுபிடித்து சரி செய்வதற்குள் 7 பேர் பலியாகிவிட்டனர் என்றனர். ஆனா வந்து சப்ளை இல்ல, ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட் தான் இது வந்து. அது டெக்னிக்கல் ஃபால்ட், இந்த இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணணும், டெக்னிக்கலா இன்கேஸ் எரர் வந்துச்சுன்னா ஏதோ ஃபால்ட் ஆச்சுன்னா அட்டன் பண்றதுக்கு ஆள் இருக்கணும். பேஷண்ட் இறக்குறது இயல்பு தான் சார்.